இரண்டாவது அதிகாரத்துல 14வது வசனம் இருந்து 23வது வசனம் உள்ள வசன பகுதி நாங்கள் படிக்கிறதா இருந்தால் முழுவதையும் நாங்கள் படிக்கணும். இன்றைக்கு ஒரு காரியம் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வசனங்களை மாத்திர உங்கள் மத்தியில கொண்டு வர விரும்புகிறேன். நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குறித்து அதை நடுவில்லாதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாகி இவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி திறந்தால், ஆகையால் போஜன பதார்த்தத்தையும் பானத்தையும் குறித்து பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்காலான கட்டுக்கள் ஆனாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவனுடைய வளர்ச்சியாய் வளர்ந்து வருகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை விருப்பமற்று காணாதவைகளினாலேயே துணிவாய் உறைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் உருமாப்ப கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்திய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்திருந்தானால் இன்னும் உலக வழிபாட்டின்படி உழைக்கிறவர்களைப் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியிலும் போதனைகளின்படியிலும் நடந்து தொடாதே, புசுசாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளை உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமோ? இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றிய ஞானம் என்று பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாது. ஆமே. அதாவது இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பெரிய வெள்ளி, பெரிய வியாழன், இவ்வளவு நாள் ஈஸ்டர், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குருத்தோலை ஞாயிறு, இப்படியான பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுறாங்க. கேட்டா சொல்லுவாங்க, பைபிள் இருக்குதானே, பைபிளுக்குரிய கொண்டாட்டம் தானே நாங்கள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவைகளை நிறைவேற்றி முடித்து விட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இதற்கு முன்பு நாங்கள் சிலுவையை பற்றிய தியானம்ங்கிற பகுதியில நம்ம இதெல்லாம் பார்த்தோம். நியாயப்பிரமாணம் என்ற என்ன, இயேசு கிறிஸ்து சிலுவையை வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுது, அதெல்லாம் என்னென்ன என்று சொல்லி 7 காரியங்கள் நாங்கள் பார்த்து, அப்புறம் சிலுவையில நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற காரியம்னா கூட நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனா இப்படி நாங்கள் கற்றுக்கொண்டு இருந்தும் சில நேரங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தும் நாங்கள் இதுக்கு இடம் கொடுக்குறவங்களாக இன்னைக்கு அநேகம் பேர் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் தெரியும், சிலுவையிலே வெற்றி சிறந்தார், என்னென்னலாம் நடந்ததுங்கிறதுலாம் தெரியும். ஆனாலும் என்ன செய்யறாங்க, சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, எல்லா பண்டிகைகள் எல்லாமே வந்து அதனுடைய பொருள் கிறிஸ்துவா இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறாரு. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற ஒரு சந்ததியை தனக்கு வந்து தெரிந்தெடுத்து ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமனுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவருக்கு வாக்கு பண்ணி அவருடைய மகன் ஈசாக்கு 2 பேரு, அதுல யாக்கோபு ஏசா, அதுல யாக்கோபு ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் தெரிந்து கொண்டபடி யாக்கோவை உருவாக்கி தனக்கு பிரியமான ஒரு மகனாக, தனக்கு பிரியமான ஒரு ஜனக்கூட்டமாக யாக்கோவினுடைய சந்ததியை அவர் நடத்துறாரு. அந்த சந்ததி தான் இஸ்ரவேல் வம்சத்தார். அப்போ இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்துல கொடுத்தது. நீங்க எப்படி நடக்கணும் அதுதான் எனக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லிதான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தை அவங்க வாங்குறதுக்கு முதல்ல என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, நீ மோசை மூலமா எங்களுக்கு என்ன சொல்கிறியோ நாங்கள் அவைகளெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒருமித்து சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன கட்டளை கொடுத்தோம் நாங்கள் கீழ்படிவோம். ஏன்னா ஆண்டவருடைய அற்புதங்கள், ஆண்டவருடைய வல்லமைகளை பார்த்த உடனே இப்படி ஒரு ஆண்டவர்கள் இருக்கிறான்னு நாங்கள் அறியாமல் இருந்துட்டோம் என்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா அவங்க எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அவங்க கத்தரை தொழுது கொள்ளல, அவங்களுக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சிருந்தாங்கன்னா, ஆபிரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் என்கிற அறிவு அவங்களுக்கு இருந்தது. அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய வல்லமை எப்படி, அவர் எப்படி நடத்துவார், ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது.
ஏன்னா அவங்க எகிப்துல போய் அவங்க அடிமையாக 430 வருஷம் இருந்த காலத்துல அந்த அறிவு அவங்க இழந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க மறுபடியும் எகிப்துல இருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிற நேரத்துல ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரு. நாங்க எல்லாம் சிலர் வந்து நான் அநேக ஜபங்களை பாக்குற பார்வோனுடைய ஆவி என்று சொல்லி சிலர் வந்து இந்த யூடியூப்ல மெசேஜ் பார்த்துருக்கேன். பார்வோனுடைய ஆவியை நாங்க கடிந்து கட்டி ஜெபிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உபதேசம் பண்றாங்க. உண்மையாக நாங்க அதை சிந்திச்சு பார்க்கணும்னு சொன்னா பார்வோனுடைய இருதயத்தை யாரு கடினப்படுத்தணும், கத்தரைதான் கடினப்படுத்தணும். அப்ப யாரு நாங்க கட்டி ஜெபிக்கிறோம், கத்தரைதான் கட்டி ஜெபிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்திதான் தன்னுடைய வஞ்சனைய தான் எப்படிப்பட்டவர்ங்கிறத இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளக்க பண்றாரு. ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவருடைய வல்லமைய அவரை குறிச்சு வார்த்தையினால் விவரிக்க முடியாது. அப்ப இந்த ஜனங்கள் காணும், இந்த ஜனங்கள் காணும்படியாக தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். எகிப்துல நடந்த காரியங்கள், செங்கடலை பிரித்த காரியங்கள், வனாந்திரத்திலே மண்ணாவை கொடுத்தது, தண்ணீரை கொடுத்தது, காடையை கொடுத்தது, எல்லாமே வந்து தேவன் யாரென்று அறிந்து அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறதுதான் தேவன் விரும்பின காரியம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அற்புதத்தை பார்த்ததுமே இப்படி ஒரு கடவுளங்களுக்கு இருக்கிறாரா, நீங்க என்ன கட்டளை கொடுத்தாலே, நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க கீழ்ப்படிவோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆண்டவருடைய அவங்களோட நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள், அதாவது கொடுத்தது 10 கட்டளை இருக்கு தானே, அந்த 10 கட்டளைகளுடைய விரிவாக்கம் தான் நியாயப்பிரமாணம். அப்போ அந்த நியாயப்பிரமாணம் அவளுக்கு கொடுத்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இந்த நியாயப்பிரமாணம் இவ்வளவு கடினமான நுகம், இது சுமக்க முடியாத நுகம் வந்து பிறகுதான் அவங்க அறிஞ்சு கொண்டாங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் படி நான் வாழ்ந்து எப்படியாயிரம் நான் தேவனுக்கு முன்பாக நான் நீதிமான ஆயிரணும், நான் எப்படியாயிரம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும் என்று எல்லாரும் முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் எப்படி முயற்சித்தார்கள், நம்மளுடைய சுய நீதியின் நிமித்தம், நம்மளுடைய சுய பலத்தின் நிமித்தமாக அவர்கள் அதை கடைபிடித்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததனுடைய காரணம் என்னன்னு சொன்னா, மனிதன் தன்னை உணர்ந்து மனிதனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையினாலதான் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க முடியாம இருக்கு என்று சொல்லி உணர்ந்து, அப்பா என்னால முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கண்டு தேவனிடத்துல அவங்க வரணும்னு தான் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா ஒரு மனிதன் கூட அதை உணர்ந்தவனாக ஆண்டவரே எங்களால நியாயப்பிரமாணத்தை எங்களால கடைபிடிக்க முடியல, இதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாருமே செய்யல. ஆண்டவரோட கீழ்த்துல கடைப்பிடிச்சிடலாம் கடைப்பிடிச்சிடலாம் கடைப்பிடிச்சாலும் எத்தனை விதமான முயற்சிகளை எடுத்து எல்லா விதத்துல அவர்கள் போட்டு போனார்கள். அப்படி நியாயப்பிரமாணத்துல கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாருன்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் படி நீங்கள் இந்த வார்த்தையின் படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், இந்த நியாயப்பிரமாணத்தின் படி நீங்க வாழலன்னு சொன்னா உங்களுக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னென்ன சாபம்னா நீங்க உபாகமத்துல எடுத்து பார்க்கலாம். 28வது அதிகாரத்துல 1-16 வசனங்கள் வரைக்கும் உள்ள பகுதியில அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் என்ன ஆசீர்வாதங்கள் சொல்லியும், உபாகம் 28வது அதிகாரத்துல 15வது வசனம் வந்து முடிகிற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேலான சாபங்கள், இவ்வளவு சாபங்கள் வரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு நம்ம நடக்கலன்னு சொன்னா அப்படி வரும். அப்போ இது ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம் புற ஜாதியினருக்கு கொடுக்கப்படவில்லை, அது இஸ்ரவேல் என்கிறதான யாக்கோவினுடைய சந்ததியினருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்க அதுக்கு உடன்பட்டுதான் வாழ்ந்தாங்க, அவங்களால கடைபிடிக்க முடியல. ஆனால் அது கொடுக்கப்பட்ட எல்லாமே வந்து கிறிஸ்துவை மையப்படுத்தினதா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தினர் பலிகள் இருக்கும், பண்டிகைகள் இருக்கு, எல்லாம் வந்து யாரை அடையாளப்படுத்துனா கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அவங்களுக்கு ஆண்டவரே 5 பலிகளை சொன்னாரு, இந்த 5 பலிகள் நீங்க செலுத்தணும் என்றாரு, 7 பண்டிகைகள் நீங்க கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த பலிகள் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அந்த பண்டிகைகள் யாருக்கு அடையாளமாக இருக்குன்னா எல்லாம் கிறிஸ்துவையே அடையாளப்படுத்தி இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல இது கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்திருக்கு, நாங்க விசுவாசிச்சு நாங்க கிறிஸ்துவை தேடணுங்கிற அறிவோ அவங்களுக்கு இருக்குல்ல. அப்போ என்ன சொல்றாங்க, தங்களை சுய முயற்சியினாலேயே தேடுகிறார்கள். ஆனால் ஒரு சில கூட்டம் மட்டும் விசுவாசித்தாங்க, தேவன் மேல் விசுவாசமா இருந்தார்கள். அவர்கள் யார் என்பதை தான் எதிரியிருக்கிறது நிருபம் 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பட்டியல் படுத்தப்பட்டிருக்கிற நீதிமான்கள் என்று
சொல்லப்படுகிறவர்கள் யாருன்னா தேவனை விசுவாசித்தவர்கள். தேவனை விசுவாசித்தபடியினால் அவர்கள் நீதிமான்கள் என்கிற அந்த நிலையை, அந்த ஸ்தானத்தை பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்ந்து யாரும் நீதிமானது. அதனுக்கு கலாத்தியர்ல ரெண்டு இடத்துல சொல்லப்படுது, நியாயப்பிரமாணத்தின் படி ஒருவரும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லையா. இப்ப இதெல்லாம் யாரை குறிக்கிறதுனா இஸ்ரவேல் மக்களை குறித்துதான் சொல்லுது. இஸ்ரவேலர்களுக்குதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்ப புறஜாதியா இருக்கிற நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. இந்த ஏன் இல்லை அப்படின்னா, எபிசேர்கள் நிறுவத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, நாங்கள் யாரு அப்படிங்கிறத நாங்க அறியணும். முதலாவது இரண்டாவது அதிகாரம் 11:12 பார்த்தோம்னா, ஆன அப்படினால் முன்னே மாம்சத்தின் படி புறஜாதியராயிருந்து மாம்சத்தி கையிலாலேயே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள். அப்ப இதான் எங்களோட நிலைமை. எங்களுக்கு தேவன் கிடையாது, எங்களுக்கு இன்னைக்கு தான் பெருமை பாராட்டுறங்களை வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இல்லை, மக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இப்படியே அவங்களுக்கு புறஜாதினருக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அவர்களுடைய மேன்மை 9 விதமான மேன்மை இருந்தது. யூதர்களுக்கு அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாரன் இஸ்ரவேல் வம்சத்தாரன்னு சொல்லி அவங்களுக்கு 9 விதமான மேன்மை இருந்தது. நாங்கள் ரோமர் 9 அதிகாரத்தில் 4:5 வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் இஸ்ரவேலர் புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவர்கள், பிதாக்கள் அவர்களுடையவர்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களிடத்தில் பிறந்தாரே. இவர் எந்தெந்தைக்கும் தோத்தரிக்கப்படத்தக்க சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்போ ஏனென்றால் அவங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக வரப்போகிற மேசியாவை, வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அவர்கள் உணராதவர்களாக இருந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிற்பாடு அவர் கல்வாரி சிலுவையிலே இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையுமே அவர் என்ன செஞ்சாரு, சிலுவையில ஜெயம் பெற்றாரு, அவர்களை வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நமக்கு எதிர்வடியாகவும் கட்டளையாமல் அந்த நியாயப்பிரமாணத்தின் படி நாங்க தேவன் ஆராதிக்க முடியாது, தேவனிடத்துல நாங்க சேரவே முடியாது. ஏன்னா நாங்க தேவன் அற்றவர்கள். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் தேவனிடத்துல சேரக்கூடாதவரை ஒரு தடையா இருந்தது, புறஜாதினருக்கு ஒரு தடையா இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்ந்து அதை செய்து அவங்களால தேவனுக்கு உண்டாக நீதிமானம் அமைக்க முடியாமல் இருந்தது. யூதர்களுக்கு நமக்கு நெருங்கவே முடியாம இருந்தது. இப்ப சொல்றாரு, நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் இருந்த அந்த கையெழுத்து, அந்த கையெழுத்துங்கிறது நியாயப்பிரமாணம் எல்லாம் தேவனுடைய விரல்களால எழுதி கொடுக்கப்பட்டது. அதை நடுவில் இல்லாதபடி சிலுவையில் ஆணி அடித்தார் என்று சொல்றாரு. துறைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாகி. அப்போ அவர் நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட பிரகாரமாக பலியாக்கப்பட்டாரு. அவர் பலியாக்கப்பட்ட உடனே அவர் மறித்தாரு. அவர் மறித்த உடனே எல்லா பிசாசனுடைய அதிகாரங்கள், துறைத்தனங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா ஜெயம் கொண்டது. சிலுவையின் மரணத்தினாலே ஜெயம் கொண்டது. என்றால் ஆதாம் என்கிறது மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகம் பிசாசுல கைக்குள்ள போச்சு. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களும் ஆளுகைகளும் அவனுடைய இஷ்டத்தின்படியே இருந்தது. ஏன்னா நாங்கள் எபேசிய 2 அதிகாரத்துல 1:2-3 வசத்துல பார்க்கலையே, அக்கிரமத்துல பாவத்தில மறித்தவர்களா இருந்தீர்கள், நீங்கள் உலக வழக்கத்தை கேட்டபடி அதிகார பிரபு ஆகாய பிரபுனுடைய அந்த ஆவியினுடைய வழிநடத்தல்படி நீங்க வழிநடத்தப்பட்டு மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தில் நாங்கள் சோபாக்கிரியின் பிள்ளைகளா இருந்தோம்னு சொல்றப்போ அந்த அதிகாரம் இந்த சாத்தாருடைய காரியங்கள் நடத்தினது மனுஷனை வழி நடத்தி கொண்டிருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே அந்த பாவத்துக்கான சம்பளமாகிய மரணத்தை அவர் சந்தித்தார். அப்போ அந்த மரணத்தை அவர் சந்தித்து அவர் உயிரோடு எழுப்பப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது, இந்த அதிகாரங்கள் துறைத்தனங்கள் எல்லாமே உரிந்து கொண்டு அங்கே ஜெயம் பெற்றவராக இடம் போகிறாரு.
பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்கிறது போல அவரும் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராகி மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவரை தனது மரணத்தினாலே ஜெயம் கொண்டாராம். அவர் தன்னுடைய மரணத்தினால் ஜெயம் அடைந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கிற பொழுது இயேசுவாக மரித்து தேவனுடைய ஆவியினாரி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டாரு. அவர் கிறிஸ்துவாக தேவனாக என்ன செய்யாரு, அவர் உயிரோடு எழுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் ரோமர் முதலாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே அங்கே பவுல் பிடிச்சிருக்கிறாரு, மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியினால் தேவனுடைய சுதனன்றும் மருத்துவத்தில் உயிர்த்திருந்ததனாலே பலமாய் உயிர்க்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமா இருக்கிறார். அப்படின்னா அவர் வந்து மாம்சத்தின்படி தாவீதனுடைய வம்சத்துல அவர் பிறந்தாரு. பரிசுத்த ஆவியினால தேவனுடைய குமாரனாக என்ன செஞ்சாரு, கற்பம் தரிக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அவர் வந்தாரு. மறித்து உயிர்த்தெழுந்ததுனால தேவனுடைய ஆவியினால் அவர் உயிர்த்தெழுந்ததுனால தேவகுமாரனாக மனுஷகுமாரனாக அல்ல தேவகுமாரனாக கிறிஸ்துவாக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு என்ன செஞ்சாரு, எல்லா அதிகாரங்கள் துறைத்திரங்கள் எல்லாவற்றையுமே அவர் வெற்றி சுரந்தார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஜெயம் கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஜெயம் கொண்டார் என்று சொன்னதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்த தேவ நீதி, இந்த கல்வாரி சிலுவைக்கு அவர் வந்து அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு மறித்தது எனக்காக உயிர்த்தெழுந்தார் சொல்லி ஒரு ஆத்மா விசுவாசித்தார், அவர் ரட்சிப்பில்லை அடையும். இந்த ஆத்மாவுக்கு யூதன் கிரேக்கன் புறஜாரியங்கள் எந்த ஒரு வேறுபாடும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா யூதர்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா விசுவாசித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை, விசுவாசித்த அப்படின்னாலே அவங்க என்ன செஞ்சாங்க, ரட்சிப்பின்லே கூட அவங்க வந்தாங்க. இதை நாங்க பாக்குறோம் ரோமர் 9வது அதிகாரத்துல 30வது வசனம் 33. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியினர் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நியாயப்பிரமாணத்தை தேடி இஸ்ரவேலரே நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை, எண்ணத்தினாலே அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினால் அதை கண்டடையவில்லை. இடறலுக்கு இடறலுக்கான கல்லில் இடறினார்கள், இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவர்களிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றப்போ இஸ்ரவேல் மக்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ள அந்த கிரியையை செஞ்சு தேடினாங்க, அவங்களால கண்டடைய முடியல. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழாதவங்க அதுக்கு உட்படாதவங்களை இந்த புறஜாதியினர் என்ன செஞ்சாங்க, விசுவாசித்து அந்த தேவ நீதியை அடைந்து ரட்சிப்பு நிலை அடைந்தாங்க. அன்னைக்கு வாழ்ந்த யூதர்கள் கூட ஒரு கூட்டத்தார் விசுவாசித்து அந்த ரட்சிப்பு நிலை அடைந்தாங்க. இப்ப ரட்சிப்பு நிலையில அடைஞ்சாச்சு, இயேசு கொடுக்கப்பட்ட பண்டிகைகள் எல்லாம் அவர் அவரையே மையப்படுத்தி சொல்லப்பட்டது, அவைகள் எல்லாமே கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி முடிந்தாயிட்டு. பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் பலிகள் எல்லாமே நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையுமே அவர் கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி முடித்து விட்டார். இப்போ இதை கொண்டாடணும் அதை கொண்டாடணும் என்று கொண்டாட்டம் கொண்டாடுறவங்களை பார்த்துதான் அவர் கேட்கிறாரு, என்ன சொல்லி சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் மறித்ததுண்டானால் அப்படியா, என்ன காரியம்னா நாங்க ஞான தியானம் எடுக்கிற பொழுதோ எங்களுடைய பழைய எங்களுடைய சுபாவம் எங்களுடைய பரம்பரைக்கரையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யறோம், மறிக்கிறோம். ஏனென்றால் எங்கள் நான் முதல் மனுஷனாகி ஆதாம் செஞ்ச அந்த பாவத்தின் நிமித்தமாக பாவம் வந்தது, அவருடைய வித்தினை நாங்கள் பிறந்ததுனால அது பரம்பரை 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 பரம்பரையாகவே என்ன செய்யுது, பாவம் ஒவ்வொருவருக்குள்ளாய் வந்து வந்து நாங்கள் சுபாவத்திலே பாவம் செய்கிறவர்களாக பாவத்தை தவிர எதையும் உங்களால் செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப நிகழ்வாரு, நீங்க இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சாயலில் இணைக்கப்படுவதாக இருந்தால் அவர் எப்படி மறித்து மூன்றாம் நாள் உயிரோட விரும்பினாரோ அதே போல நீங்களும் அதை எண்ணிக்கொள்ளும்படியாய் அதை நினைவு கூறும்படியாய் அதை நீங்கள் தரித்து கொள்ளும்படியாக நாங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கிற பொழுது அதாவது முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கிற பொழுது நாங்கள் தண்ணீரிலே அடக்கம் அவளை உள்ளுக்கு போற நேரத்துல எங்களுடைய மரணத்தை அது காண்பிக்கிறதாவது என்னுடைய பழைய மனுஷன் என்னுடைய பாவத்துக்குரிய மனுஷன் பாவத்தினுடைய கிரியைகள் எல்லாமே
அங்கே மறித்து விட்டது. என்ன மறித்து அடக்கம் அனுப்பிட்டது. நான் மறுபடியும் எழும்பப்படுகிறவர்களும் கிறிஸ்துவின் சாயலை தரித்து, கிறிஸ்துவின் நீதியை தரித்து, நான் கிறிஸ்துவுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன்ங்கிற மனுஷன் தான் பழிந்திருக்கிறார். இப்ப திருப்பியும் பழையபடியே அங்க அது இருக்குதானே, இங்க இது இருக்குதானே, நாம் அதை செய்யலாம் தானே, இதை செய்யலாம் தானே என்று சொல்றவங்களை பார்த்தா சொல்றாரு. அப்ப நீங்க எல்லாம் மறிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்களே, அப்ப என்னப்பா நீங்க இப்ப சரியா மறிக்கலையா? அப்ப பழைய மனுஷன் அப்பப்ப உயிரோட அட்டி அடி பாக்குறான். பழைய காரியங்கள் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறவங்களா இருந்தா சொல்றாரு. மாத பிறப்பு, பண்டிகை, ஓய்வு நாளை குறிச்ச காரியங்கள் இதெல்லாம் சில சொல்லுவாங்க. ஆண்டவரே சொல்லிருக்கிறாரு, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறான், கத்திருக்கிறது விசேஷித்துக் கொள்கிறான். அது ஒண்ணு தப்பில தானே இருக்கு. அது தப்பில்லன்னு சொல்றதுக்கு முதல் நம்ம பார்க்கணும், அது எங்க சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டதுன்றத பார்க்கணும். பார்த்துட்டு அது நமக்கு சொல்லப்பட்டதுன்னா நாங்க அதை நாட்களை விசேஷித்துக் கொள்ளலாம். அப்போ இப்படி பவுல் சொல்லுகிறாங்க, நீங்க உலக காரியங்களுக்கு நீங்க மறித்திருந்தானால் நீங்க எப்படி இன்னும் உலக காரியங்களுக்காக பிழைப்பீங்க? அதை சில படி நீங்க செய்வீங்க, இதை செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட உபதேசம் தான். என்னென்று தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? செய்யாதே, செய் செய்யாதே. இதெல்லாம் நியாயப்பிரமாண உபதேசம். இன்றைக்கு கூட நிறைய பேர் நன்றைய கூட ஒரு காலில் ஒரு செய்தி கேட்டு எல்லாமே செய் 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 இப்படி செய்யணும், நாம இப்படி செய்யணும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. நானும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் விட்டு போகவே இல்லை. முதலாவது குறஜாரியருக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தமே இல்லை. நாங்க எப்படி மற்றவங்களை சொல்ல, இதை செய் இதை செய்யுன்னு யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அப்ப நல்ல காரியங்கள் நாங்க சொல்லக்கூடாதா? நல்ல காரியங்கள் சொல்லுவதாக இருந்தால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமாகிய சத்தியத்தின் படி நாங்கள் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷமாகிய சத்தியத்தின் படி இப்படி இருக்கிறது, இதை நீங்கள் அறிந்து இதற்கு உட்பட்டு நீங்க செயல்படணும் என்று நாங்க சொல்லி கொடுக்கணும். இதுல நியாயப்பிரமாணத்துல எப்படி சொல்லியிருக்கு, அப்படி சொல்லியிருக்கு, இதை செய்யணும், நாங்க இப்படி செய்யணும், இதெல்லாம் நாங்க சொல்ல முடியும். இதற்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப நாங்க கிருபையின் காலத்துக்கு உட்பட்டு இருக்க அப்படின்னால இந்த கிருபையின் காலத்துல எங்களுக்கு என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் எங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். இப்போ முதலாம் ஆண்டு, ரெண்டாம் ஆண்டு, மூணாம் ஆண்டு நாங்க ஒவ்வொரு வகுப்பு நாங்க படிச்சுட்டு நாங்க படிப்படியே நாங்க வந்திருக்கிறோம். இப்போ நாங்க பத்தாம் ஆண்டு இருக்கிறோம்னு நாங்க வச்சுக்கிடும். இப்ப பத்தாம் ஆண்டுல இருக்கிறன்னா போயிட்டுன்னா சொல்லலாம், இல்ல எனக்கு அஞ்சாம் ஆண்டு பாடம் தான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, நான் அங்க படிக்க போறேன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? இல்ல, நீ பத்தாம் ஆண்டுக்கு நம்ம உங்க வயசு பத்தாம் ஆண்டு படிக்கணும், நீ பத்தாம் ஆண்டு உரிய பாடம் படிச்சாதான் நீ பாஸ் பண்ண முடியும். ஏன்னா உனக்கு வரப்போகிற எக்ஸாம்ல என்ன கேள்வி வரும்? அஞ்சாம் ஆண்டுக்குரிய கேள்வி உனக்கு வராது. உனக்கு வரப்போறது பத்தாம் ஆண்டுக்குரிய புத்தகத்துல உள்ள கேள்வி தான் உனக்கு வரப்போகுது. அப்ப நீ அதைத்தான் நீ படிக்கணும். இதுதான் மனுஷனுடைய உங்களுடைய நிலம். நீங்க என்ன இருக்கா, அங்கதான் ஒரு நியாயப்படணும். பழைய ஏற்பாடுகள் ஓடுறது என்னடா, அதெல்லாம் என் முன்னுக்கு இருக்கு, அங்க ஓடுறது, நாங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டோம், கடந்து வந்துட்டோங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அப்ப பவுல் சொல்லுகிறாரு, நீங்க எப்படிலாம் செய்யறீங்களே, ஒருவேளை தொடாதே, ருசி வராதே, இந்த பண்டிகைகள் கொண்டாடுறது, நாட்கள் கொண்டாடுறது, எதை செஞ்சாலும் உங்களுக்கு அதால தேவனிடத்துல நன்மை உண்டாகாது, உங்களுக்கு அதால ரட்சிப்பு கிடையாது. நான் சொல்றாருன்னு சொன்னா அது மாம்சத்தை பேணுவதற்கு ஒழிய, அதாவது எங்களை நாங்க திருப்திப்படுத்திக்க கொள்ற காரியமே தவிர அது ரட்சிப்பு கேடுவாகவோ அல்லது தேவனதனை மகிமைப்படுவார் தேவனுடைய காரியம்தான் என்று சொல்லி நாங்கள் எதை செய்வ நினைச்சு செஞ்சாலும் அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நான் சொல்ல வேண்டாம், கிறிஸ்துமஸும் கூட தான், கிறிஸ்துமஸும் கூட சேர்த்துதான் சொல்றேன். அப்போ எந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடுறாலும் எங்கட மனுஷனுடைய பிரியத்துக்கு தான் நாங்கள் கொண்டாடுறோம். அப்ப நாங்க கொண்டாடக்கூடாதா? எங்களுக்கு கொண்டாட்டங்கள், எங்களுக்கு தினந்தோறும் கொண்டாட்டங்க, தினந்தோறும் கொண்டாட்டம். ஏனென்றால் நாங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு எங்களுக்காக தேவர் தன்னையே கொடுத்து தானே இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆயுதம் மிக பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை நினைத்து ஒவ்வொரு நாள் நாங்கள் கொண்டாடணும். கிறிஸ்துமஸ் அந்த 25ஆம் தேதியோ இல்லை ஈஸ்டர்ன்னு ஒரு நாள் அதெல்லாம் கொண்டாட்டல, அதெல்லாம் உலக பிரகாரமான கொண்டாட்டம். நாங்கள் எப்பொழுதும் அதை நினைவு கூர்ந்து கத்தருக்குள்ளே மகிழ வேண்டியவர்கள். ஆகவே இந்த நாள்ல உலக கொண்டாட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறவங்க நீங்க நினைச்சு கொள்ளுங்க, அவங்க உலகத்துக்கு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற சொல்ற எங்களுக்கு வேற ஒரு அந்தஸ்து
வேறொரு வாழ்க்கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இயேசுக்கிறிஸ்துவுடைய சுவிசேஷமாகிய சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் நாங்க வாழணும். அந்த வாழ்க்கையின் படிதான் எங்களுக்கு நியாய தீர்ப்பு. நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாம் கேட்கறது அங்க வசனம் இருக்கு, இங்க வசனம் இருக்கு. ஆண்டவர் கேட்பாரு உங்கள்ட்ட நியாயப்பிரமாணத்தை பத்தி. ஆண்டவர் கேட்க மாட்டார், நீங்க கேளுங்கன்னா கூட அவர் நம்மகிட்ட கேட்க மாட்டார். ஏன்னா நியாயப்பிரமாணத்திலுள்ள காரியங்கள்னால நாங்க யாரும் ரட்சிக்கப்படணும் சொல்றாரு. ரோமர் 2:16 என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே அது விளங்கும். இயேசுக்குங்களுடைய சுவிசேஷத்தை கொண்டு ரட்சிப்புக்குள்ள வந்தவங்களுக்கு அந்த இயேசுக்குங்களுடைய சுவிசேஷமாகிய சத்தியத்தை மட்டும் நியாய தீர்ப்பு. நியாயப்பிரமாணத்துல அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நீ இதை செஞ்சியான்னா ஆண்டவர் கேட்கவே மாட்டாரு. ஆண்டவர் நீங்க கேளுங்க ஆண்டவரே, நான் அதன்படிதான் ஆண்டவர் வாழ்ந்து அனுப்பிடுவாரு. அது சாப்டர் க்ளோஸ். நீ 5 பாடத்தை நீங்க கேட்கிற, நீ 5 பிள்ளை, நீ 10 பிள்ளை, 10 புத்தகத்துல நான் வந்து கேள்வி அப்படின்னு ஆண்டவர் எங்களை பதிச்சுடுவாரு. ஆகவே எந்தெந்த காலத்துக்கு உட்பட்டு இருந்தாங்களோ அந்தந்த காலத்துக்கு உட்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு தான் கிடைக்கு. இப்ப நாங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய சத்தியத்தின் மூலமாகத்தான் எங்களுக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது. அவர் சிலுவைக்கு வந்தது நிமித்தம், அவர் சிலுவையில செய்து முடித்தது நிமித்தம், அந்த சிலுவையை பற்றி உபதேசத்தின் மூலமாதான் எங்களுக்கு நியாய தீர்ப்பு, எங்களுக்கு கணக்கு கொடுக்கிறது எல்லாமே அதன் மூலமாக தான் நடக்கும். அதை உணர்ந்தவர்களாக கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாம் ஒன்று மகிமைப்படுதாங்க. அறியாம நாங்கள் பண்டிகை கொண்டாடி இருக்கலாம், நாட்களை விசேஷித்திருக்கலாம், என்ன நாங்க செஞ்சிருக்கலாம். இப்ப கூட கேட்கலாம், நீங்க தீபாவளி நாங்க பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா, திருமண நாள் கொண்டாடக்கூடாதா? இது நாங்க கொண்டாடுறதுனால ஒன்று நாங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துறதில்ல. ஆனா என்ன, ஆண்டவர் இத்தனை வருடங்களை எங்களுக்கு கூட்டி தந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்த முடியவே தவிர, நான் பிறந்த நாள் கொண்டாடுறதுனால ஆண்டவருடைய நாம மகிமைப்படாது. நாங்க அநேக பிறந்த நாள் வீடுகளை பார்த்தோம்னா இதை சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், ஆண்டவர் மகிமைப்படுத்துறோம்னாலே சில காரியங்களை செய்வாங்க. அதனால ஆண்டவர் மகிமைப்படவே மாட்டாரு. உங்களுக்கு ஆண்டவர் மட்டும் நடத்தின கிருபை, உங்களுக்கு சொந்த தயவு, உங்களை காத்தது, உங்களுக்கு நடத்தின எல்லா நன்மைகளை இணைத்து நாங்கள் நன்றி சொல்லுவதை தவிர அவருக்கு எதிரையுமே நாங்கள் கொண்டாடுற கொண்டாட்டங்கள அவருக்கு சந்தோஷம் கிடையாது. அதனால அவர் வந்து ஒண்ணுமே மகிமைப்பட போறவரும் கிடையாது. அது நாங்கள் உணர்ந்தவர்களாய் நாங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தும். தகப்பனாகிய தேவன் நம்ம எப்பொழுதும் நடத்துறவராயிருக்கிறார். எப்பொழுதும் அந்த ரட்சிப்பை உணர்ந்தவர்களாய் நாங்கள் என்னாலுமே நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு என்னாலும் எங்களுக்கு கொண்டாட்டலாம், என்னாலும் எங்களுக்கு பண்டிகை தான். ஏன்னா அந்த கிறிஸ்துவை நினைத்து, அந்த ரட்சிப்பை நினைத்து, அவர் செய்த தியாகம், அவர் எங்களுக்காக அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை நினைத்து நாங்கள் அவரை உயர்த்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ 3 காரியம் தான் சொன்னார். என்ன சொன்னாரா, தன்னை நினைவு கூற முடியாத சொன்ன காரியம், சொல்லி கொடுத்த காரியம் 3 காரியம். ஒன்று கால்கள் சொன்னாரு, அதை நாங்கள் செய்யலாம். அடுத்தது அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அப்பம் பிக்குதல் செய்ய சொன்னார், அதை நாங்கள் செய்யலாம். அடுத்ததாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமாகிய சத்தியத்தை அறிவித்து நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். இது எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்தது. இதை விட்டுட்டு எதையெல்லாம் செய்யறாங்க, இன்னைக்கு பெரிய பெரிய சர்ச்சு, பெரிய பெரிய பாஸ்டர்மாரே செய்யறாங்க. நான் இந்த குறுத்தோலை நேரில் கூட நான் ஒரு செய்தி கொடுத்துருந்தேன், அதோட ட்ரெஸ் விட்டுருந்தேன். எல்லாரும் எனக்கு எதிர்ப்பு தான். நான் சொன்னேன், நீங்க எதிர்க்கிறதுனால நான் உண்டு ஆக போறதுல உண்மையில்தான். நீங்க அரைஞ்சாலும் சரி அறியாட்டையும் சரி உண்மையில்தான். குறுத்தோலை ஞாயிறு கொண்டாடுறாங்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, இன்னும் ரட்சிப்பு நிலை அடையாதவர்கள். ஓசன்னா என்று சொல்லி பாடுறவனுடைய அர்த்தம், நான் எங்களே ரட்சியும் ஆண்டவரே, எங்களே ரட்சியும் ஆண்டவரே என்றுதான் அர்த்தம். ஓசன்னா ஓசன்னாண்டு பாடுனான். அப்போ நாங்க என்ன சொல்லி போறோம், நான் இன்னும் ரட்சிக்கப்படல ஆண்டவரே, என்ன ரட்சியும், நான் இன்னும் ரட்சிக்கப்படல, என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லுவதற்கு அடையாளம் தான் அந்த அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், உணர்ந்து இந்த நாளிலே இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எங்களை தொடர்ந்து அவருடைய கிருபையினாலும் இயக்கத்தினாலும் நம்மை நடத்துவார். அவருடைய சத்தியத்துடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதன்படி வாழவும் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.